மதம் என்று இந்து நாட்டை மையமாக வைத்து அதற்கு ஒரு பெயர் சூட்டினார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்களும் சுவாமி சங்கராச்சாரியார் அவர்களும் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் இந்த பெயர்களில் தான் இருந்தது, தற்பொழுதுதான் இந்த பெயராக அது மாற்றப்பட்டது. இந்து சமுதாய மக்கள் மத்தியில இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற வேத நூல்கள் ரிக்குவேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த வேதங்கள் எல்லாம் இந்து சமுதாய மக்கள் பிரதானமாக பின்பற்றப்படுகிற வேதம். இவைகள் எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து தமக்கு அருளப்பட்டதாக நம்புகிற வேத நூல்கள். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம், கிறிஸ்தவ மக்களை யூத மக்களை நீங்கள் அழைத்து உங்களிடத்தில் இருக்கிற ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு யாருக்கு அருளப்பட்டது என்றால் மூசா என்ற மோசோ என்ற இறை தூதருக்கு அருளப்பட்டதாக அவர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்தவ சமூக மக்களை அழைத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட பைபிள் யாருக்கு அனுப்பப்பட்டது என்றால் இயேசு பெருமானுக்கு, அதாவது ஈசாவுக்கு அருளப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஈசா ஒரு இறை தூதர் என்பார்கள். திருக்குரான் யாருக்கு அருளப்பட்டதாக உலக மக்களிடத்திலே போய் கேட்டால் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுவார்கள் முஹம்மது என்ற இறை தூதருக்கு அருளப்பட்டது என்பார்கள். ஆனால் இந்து சமுதாய மக்களிடத்திலே போய் ரிக்குவேதம், அதர்வண வேதம், யசுர் வேதம், சாம வேதம், இந்த வேதங்கள் எல்லாம் எந்த தூதருக்கு அருளப்பட்டது என்றால் தூதர் இல்லை, எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இது வேத நூல் என்பதற்கு என்ன ஆதாரம், ஒரு துரதிஷ்டம், இதெல்லாம் இந்து சகோதர சகோதரத்திலே பதில் இல்லாத ஒரு சூழ்நிலை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆதமுடைய மக்களாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். இந்த வானம் அல்லாஹ்வினுடையது, பூமி அல்லாஹ்வினுடையது. இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இந்த உலகத்தில் நம்முடைய கடமை இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த சமுதாய மக்களும் செய்யாத மிகப்பெரிய தியாகங்களை இந்து சமுதாய மக்கள் செய்கிறார்கள், ஒத்துக்கொண்டாக வேண்டும். என்ன தியாகம்? அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் குளத்தில் இறங்கி ஈரத்துணியோடு கடவுளை வழிபடுகிற மக்கள் உடம்புகளிலே பச்சை குத்திக் கொண்டு இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற மக்கள், திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் இன்னும் கேரள மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு வகையான கோயில்களுக்கும் நடந்தே வழிபாடு செலுத்துகிற மக்கள், கோயில் விசேஷம் என்று வரும் பொழுது உடம்புகளை துளைத்துக் கொண்டு ஊக்குகளை பறித்து தேரிழுக்கிற மக்கள், தீ மிதிக்கின்ற மக்கள், தீச்சட்டியை கையில எடுத்து தன்னுடைய கடவுளுக்காக வேண்டி வணக்க வழிபாடு செலுத்துகிற மக்கள், கடவுளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள் என்றால் அழகு குத்துகிறோம் என்கிற பயிரின் நாக்குகளிலும் உதடுகளிலும் ஊசியை கொண்டு குத்தி எப்படியாவது இறைவனை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அதன் மூலம் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து அந்த பூர்ண ஜென்ம வாழ்வில் நாம் எல்லாம் மோட்சம் பெற வேண்டும். அக்னி நிறைந்த நரக தீங்கிரகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது அந்த மறுமை நாளில் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் எப்படியாவது நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டும் எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறார்கள் அந்த மக்கள். இறைவன் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற தாகம் சொல்லி மாளாது. தங்களுடைய உடல் முழுக்க வருத்திக் கொண்டு கூட இறைவனை அவர்கள் திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எந்த இறைவனுக்காக வேண்டி, இறந்த பிறகு எழுப்பப்படுகிற எந்த மறுமை நாளுக்காக வேண்டி, எந்த சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி இப்படியெல்லாம் இவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவைகளெல்லாம் உண்மையில் நாம் செலுத்துகிற வணக்கம் இறைவனுக்கு தூரியதுதானா என்று அந்த மக்கள் யோசிக்க தவறிவிட்டார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் 1000 கடவுள்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை வேதங்கள் ஒப்புக்கொண்டிருந்தது. மனித சமூகத்தில் அதர்மங்கள் தலைதூக்கும் பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த இறைவன் தூதர்களை அனுப்பினான் என்று வேதரிசிமார்கள் கூறினார்கள். என்றைக்கு மகாபாரதம் இயற்றப்பட்டதோ,
என்றைக்கு மகாபாரதத்தை தொகுத்தார்களோ அன்றிலிருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் எப்படி பாவித்தார்கள் தெரியுமா? அவர்களெல்லாம் இறைவனுடைய அவதார சித்தாந்தமாக மாற்றினார்கள், இறைவனுடைய அவதார புருஷர்களாக மாற்றினார்கள். இதனால் ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு கடவுள்களாக கருதப்பட்டு ஏராளமான கடவுள்கள் பல சமயங்கள் இந்த மனித சமூகத்திலே உருவானது. மூன்று தெய்வ நம்பிக்கை என்றும் 33 கோடி நம்பிக்கை என்றும் பல்வேறு நம்பிக்கைகள் இந்த மனித சமூகத்திலே உருவானது. இந்த உலகத்தில் அத்வைத கோட்பாடு, இறைவன் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறான், ஆகவே அனைத்து பொருள்களும் நிச்சயமாக இறை அம்சம் நிறைந்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு அந்த மக்கள் மத்தியிலே உருவாகிறது. ஆகவே அந்த மக்கள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று வாயளவில் அவர்கள் கூறினாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி மாறியது என்றால், நாட்டுக்கென்று தனி கடவுள், மாநிலங்களுக்கு தனித்தனி கடவுள், தமிழ் பேசுகிற மக்கள் கன்னடம் பேசுகிற மக்கள் என்று மொழி வாரியாக கடவுள், குலத்திற்கென்று தனி கடவுள், குலக்கடவுள், குல தெய்வம் என்று சொல்வார்கள். அதிலும் மனித சமூகத்தை உயர்வு ஜாதி, தாழ்ந்த ஜாதி என பிரித்தெடுத்து அவர்களுக்கு தனித்தனி கடவுள். இப்படி மனித சமூகத்தில் மனித எண்ணிக்கை தகுந்த அளவுக்கு இன்றைக்கு கடவுள்கள் உண்டு. கடவுள்களுக்கு மனைவி உண்டு, கடவுள்களுக்கு மக்களும் உண்டு. மனைவியும் கடவுள், மக்களும் கடவுள். குடும்பம் குடும்பமாக இன்றைக்கு கடவுள்கள். அதிலும் சற்று வித்தியாசமாக இறைவன் இந்த பிரபஞ்சம் எங்கும் நிரம்பி இருக்கிறான் என்கிற அத்வைத கோட்பாட்டின் அடிப்படையில், எல்லாம் இறையம்சம் கொண்டதாக கருதப்படுகிற அத்வைத கோட்பாட்டின் அடிப்படையில், அரச மரத்திலிருந்து மரம் தொடிகள் எல்லாம் இன்றைக்கு கடவுளாக மாறிவிட்டது. நீரும் நெருப்பும் கடவுள், கடல்கள் எல்லாம் கடவுள், சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், எல்லாம் இன்றைக்கு கடவுள்களாக மாறிவிட்டது. அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், மனித கடவுள்கள் இன்றைக்கு மனித சமூகத்திலே உண்டு. மனித கடவுள், உயிரோடு வாழ்கிற கடவுள்கள். காஞ்சி சங்கராச்சாரியார் முதற்கொண்டு பிரேமானந்த சாமியார்கள் வரை எத்தனை எத்தனையோ கடவுள்கள் இன்றைக்கு இந்து சமூக மக்களிடத்திலே உயிரோட்டமாக இன்றைக்கு நடமாடுகிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் எல்லாம் கடவுள்களுடைய அவதாரங்கள். அவதாரர்களை நாம் எல்லாம் வணக்க வழிபாடு செலுத்தும் பொழுது கடவுளை நாம் நெருங்க முடியும் என்பதற்காக வேண்டி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் மக்கள் வழங்க ஆரம்பித்தார்கள். விளைவு, கடவுள்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிற இழிவு நிலை உருவானது. கடவுள்கள் எல்லாம் நாட்டு சட்டத்தின் மூலம், குற்றப்பிரிவு சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிற கடவுள்கள் மனித சமூகத்தில் உருவானது. எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். கடவுள் கடவுள் என்று வணக்க வழிபாடை செலுத்திய மக்கள் எல்லாம் ஏமாந்து போனார்கள். என்ன காரணம்? யதார்த்த சத்தியம் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பட்டப்படிப்பு படித்த, மேல் படிப்பு படித்த, உயர் படிப்பு படித்த, பல்வேறு வகையான பட்டங்கள் பெற்ற அறிவுஜீவிகள் எல்லாம் இந்து சமுதாய மக்கள் மத்தியிலே உண்டு. ஆனால் எல்லோரும் தோற்று போய் விடுகிறார்கள் கடவுள் நம்பிக்கை என்று வரும் பொழுது. நாம் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். கடவுள் நம்பிக்கை என்று வரும் பொழுது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாசியர்கள் காலம் காலமாக நாம் செய்து வருகிற நம்பிக்கை, இவைகளை எப்படி மனிதன் மாற்றுவது என தயங்குகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வணக்க வழிபாடு அமையட்டும் என்பதற்காக வேண்டி கல்லுக்கு, மரத்திற்கு, செடிசொடிகளுக்கு, தீயிக்கு, நெருப்புக்கு, சூரியனுக்கு, சந்திரனுக்கு, பறவைகளுக்கு, ஊர்வனவுக்கு, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு என்று எல்லா வகையிலும் மனிதர்களை, இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களை மனிதர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். தெய்வங்கள் அதிகமானது, மனித சமூகத்தில் இணை வைத்தல் உருவானது. இதனால் என்ன விளைவு ஏற்பட்டது? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற அந்த கருத்திற்கு நேர்மாறாக மக்கள் நடங்க ஆரம்பித்தார்கள். இந்த மனித சமூகம் அனைத்து சமூகமும் ஒரே சமூகம் என்று இறைவன் திருக்குறானிலே சொல்கிறான். நாம் எல்லாம் ஆதமுடைய மக்கள். நாம் எல்லோரும் இந்த பூமியிலே வாழ்வதற்காக வேண்டி இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இதனால் சமூக மக்கள் மத்தியிலே பிளவுகள் உண்டானது. மதங்களின் பெயரால், கடவுள்களின் பெயரால் மனிதர்களை பிரித்தறிந்து
மனிதர்கள் மத்தியிலே ஏற்ற தாழ்வுகளை கற்பித்து